ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாயிஷ சோமாயிஷ மங்களாயிஷ புதாயிஷ குரு சுக்கிரசி சனிப்பெச்ச ராக வைக்கியத்வே நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடரின் எஸ் தங்கவேல் கவுண்டர். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. வணக்கம். இன்றைய தலைப்பு இப்போது, ஒருத்தருக்கு ராகுதேசம் நடக்குதுன்னா அந்த ராகுபாவனுடைய திசை 42 வந்தால் தான் யோகம், இல்லைன்னா யோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையான ஒரு வெயிட் கிடைக்கணும்னா ராகுதிசை 42 வந்தால் தான், 42 வரைக்கும் ராகுபகவானுடைய திசை நடக்கும். அப்புறம் அவர் இருக்கை, பார்வை, சேர்க்கை இதெல்லாம் இருக்கும். சும்மா ராகுதிசை வந்து யோகத்தை கொடுத்துருமோ சும்மா எல்லாம் சொல்ல முடியாது. பாட்டு இருக்குது, பாட்டு இருந்தாலும் 42 வயசில் வரக்கூடிய ராகு பகவானுடைய திசை தான் யோகத்தை செய்யும். இது ஜோதிட விதி. நாங்கள் கண்டுபிடிச்சதில்லை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த வயசில் அந்த திசை வந்தால் தான் அந்த திசையினுடைய முழு பலனை பெற முடியும். இல்லை என்றால் முழு பலன் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். சூரிய பகவான் வந்து, சூரிய பகவானுடைய திசை 22 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும், சந்திர பகவானுடைய திசை வந்து 24 வயசுலேருந்து 34 வயது வரைக்கும், அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய திசை வந்து 28 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும், புத பகவானுடைய திசை வந்து 32 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும், குரு பகவானுடைய திசை வந்து 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதே மாதிரி வந்து சுக்கர பகவான் 28 வயசுலேருந்து 48 வயசு முடிகிற வரைக்கும் வந்ததுன்னா சுக்கர பகவானுடைய திசை யோகத்தை செய்யும். சனி பகவானுடைய திசை 35 வயசுலேருந்து 54 வயசு வரை வரைக்கும் நடந்ததுன்னா யோகத்தை செய்யும். அவர் நீச்சம், உச்சம் இதெல்லாம் நம்ம வந்து எல்லா கணக்கு தான் போடணும் ஜோசியம் பார்த்தா. ஆனால் அந்த திசைனால் நம்மளுக்கு அனுகூலம் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அனுகூலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வயசில் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த திசை அவரை கெடுக்காது. ராகு பகவானுடைய திசை 42 வயசில் வந்ததுன்னா 60 வயசு வரைக்கும் இருக்கும். 42 வந்தால் தான் ராகு பகவானுடைய திசை யோகத்தை செய்யும். கிரந்தங்கள் சொல்கின்றன, நான் சொல்லவில்லை. அதே மாதிரி வந்து கேது பகவானுடைய திசை 48 வயசுலேருந்து 55 வயசு முடிகிற வரைக்கும் யோகத்தை செய்யும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, இப்போது கேந்திரத்தில் வந்து நிற்கக்கூடிய ராகு கேதுவினுடைய பலன், ஜன லக்னத்திற்கு 1-4-7-10 ராகு கேதுக்களாகிய கோட்கள் இருந்தால் அந்த ஜாதகர் குணாதிசயம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பாடல் சொல்கிறது. ராகு பகவான் 1 அல்லது 4 இடத்தில் இருந்தால், வாழ்கின்ற நான்கொன்றில் பாம்பு நிற்க, வலுத்துவோம் பலனெல்லாம் வகை கேளு, சூழுகின்ற சுகங்குறையும் துயரமிஞ்சும், சோதனையாய் பல கண்டம் உண்டு, பாறு தாழ்கின்ற சரீரம் வந்து இழைத்து காட்டும், தனமதை தேடி மண்ணில் புதைத்து போவான், பாலுடைய காரியத்தில் பிரியனாவான், பங்கமுள்ள ஜனங்கள் பொறுப்புலானே, அந்த மாதிரி வந்து 1-ம் இடத்துலையோ 4-ம் இடத்துலையோ இருந்த அப்படின்னா கொஞ்சம் துயரமாக தான் இருக்கும். சம்பாரித்து வச்சாலே அதை வந்து ஒரு திருப்தியாக செலவு பண்ண முடியாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, ராகு பகவான் 7-ம் இடத்துல 10 இருந்தால் இது வந்து பாட்டு. தீங்கில்லா 7-10 ராகு பகவான் நின்றால் திகைத்திடுவான் மனைவியினால் திண்ணமாகும், பாங்கில்லா கலத்திரத்தால் பழிப்பும் உள்ளான், பல பேரை கூட வந்த பவிஷம் உள்ளான், வாங்கியதோர் தொழில் வகையில் நிலையில்லாதவன், வளமாக அடிமை செய்யும் மன்னவனாவான், இங்குவிற்கு பொருள் பலவும் உண்டானாலும் இவனுக்கு சுகமில்லை என்று ஓதே. ராகு பகவான் 7-ம் இடத்துல 10-ம் இடத்துல இருந்து அப்படின்னா சுகம் குறைவு அப்படிங்கிறது ஒரு இது. ராகு பகவான் கேது பகவான் கார்மிக் கண்ட்ரோல் பிளான், கர்மாவை உணர்த்தக்கூடிய கிரகம். சரி, ராகு காலம் என்ன செய்யும்? ராகுகாலம் என்றாலே சிலருக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டு விடுகிறது. தப்பித்தவரு கூட அவர்கள் ராகுகாலங்களில் எதையும் செய்ய மாட்டார்கள். இதனால்தான் இரவில் செய்தாலும் அறிவில் செய்யாதே என்ற ஒரு பழமொழியும் நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆயினும் எல்லோருக்கும் ராகுகாலம் கெடுதல் செய்யும் என்று சொல்வதற்கு இல்லை. ஜனன ஜாதகத்தில் ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிக, மகரம் ஆகிய ஸ்தானங்களில் ஒன்றில் இருந்தாலும், அல்லது ராகு திசை, ராகு புக்தி, ராகு அந்தரம் ஆகியவை நடைபெற்று கொண்டிருந்தாலும்,
அந்த ஜாதகத்திற்கு ராகு காலம் எவ்வித தீய பலன்களை செய்யாது என்று கூறப்படுகிறது. கோசார முறையில் ஜனன ராசிக்கு 3/6/11 ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பவர்களுக்கு ராகுகாலத்தினால் எவ்விதமான தீமையும் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ராகு பகவானுடைய திசை கடக மீன லக்னத்துக்கு வந்து நன்மை. கடக லக்னம் மீன லக்னம், அந்த இரு லக்னத்துக்கு பிறகு ராகு திசை நடைபெறும்போது பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான சகல அம்சங்களும் ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் சுப சோபனாதி நடைபெறும். வண்டி வாகனம் ஆளடிமை கால்நடைகள் சேரும். இதற்கான பாடல், பேசு லக்னம் மீன நன்றி பிறந்தவர்களுக்கெல்லாம் பாசமாய் மகாதிசையின் பலன்களை பார்க்கும்போது தேகர்கரிய பாம்பின் திசை வரி பாக்கியங்கள் தூசு பொன் சோபனம் நற்சுப பலன் பெறுவதாமே. கேது திசை மகரங்கன்னி லக்னங்களுக்கு நன்று. கன்னிமகர லக்னங்களில் பிறந்தவனுக்கு எல்லாம் கேது பகவானுடைய திசை நடைபெறும் போது அரச சன்மானம் பெறுவர். தேவைக்கேற்ப செல்வம் சேரும். தரமான வண்டி வாகனம் அமையும். மற்றும் பலருடைய பாராட்டுகளும் பெறுவர். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி வந்து தார்சரி மகரங்கன்னிதனில் பிறந்தவர்களெல்லாம் பார்சரி மகர திசையின் பலன்கள் பார்க்கும்போது சீர்பெரு கேதுவானவர் திசை வரும்போது செல்வம் ஊர்திசார் அரசரால் சன்மானம் உண்டாமையின்றே அரவேந்திர ராகு மேஷம் ரிஷபம் கடகம் ஆகிய ராசிகளில் இடம்பெற்றிருந்து அந்த ராசியே அந்த ஜாதகருடைய ஜனல் லக்னமாகவும் இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகருக்கு ராகு பகவானுடைய திசை நடைபெற்றால் அது உத்தமமான சுபபலங்களை தரும் என்பது சாஸ்திர விதி. இதற்கான பாடல், இடபமேட நண்டினில் 3 ராசி மடரும் லக்னமாகவே வதனுள்ளே தொடர்மா விட ராகுர சூழ்ந்துடுவே படர் மூத்தம் என்று பகிர்வாரே. 6 ராகு திசை, 6 கருங்கோல் வீராயிருக்க மேசவன் திசை பேராய் வரினும் பலமுள்ள சகோதரம் சீராய் உயிர்விடும் நேமியோர் அறியோ. அந்த மாதிரி 6 வந்து ராகு பகவான் திசை நடத்தினா மூத்த சகோதரர் ஏதோன் வந்து தெய்வத்துக்கிட்ட போகும். அதனால் வந்து அதிகமாக நாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி நடந்திருக்கு, நடக்கலின்னு எல்லாம் சொல்ல முடியாது. கோடீஸ்வர யோகம் ஜாதகத்தில் வந்து வலிமை பொருந்திய ராகு பகவான் ஜன லக்னத்திற்கு 1/4/7/10 இருக்க வேண்டும். அல்லது சரராசிகளான மேஷம் கடகம் துலாம் மகரத்தில் 2 ராகு தனித்திருக்க வேண்டும். அந்த ராகுக்கு 7 இடத்தில் மறைவன் என்று சொல்லக்கூடிய குருவும் இசைஞானி என்ற கேதுவும் கூடியிருக்க வேண்டும். அத்தகைய அமைப்போடு சுபகங்கள் சுங்கன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோ அல்லது புந்தி என்று சொல்லக்கூடிய புதனோ அந்த ராகுக்கு 9 இல்லத்திலோ அல்லது அந்த கேதுவுக்கு 9 இல்லத்திலோ இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராகு திசையோ அல்லது கேது திசையோ நடைபெறும் போது கோடீஸ்வர யோகத்துக்கான பெருஞ்செல்வம் சேரும். நன்றி வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். மேலும் வீடியோ தொடரும். நன்றி வணக்கம்.